நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியில் வீட்டில் வைத்து கஞ்சா விற்கப்படுவதாக புளியந்தோப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் கன்னிகாபுரம் ஜோசப் தெரு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் திடீரென உள்ளே நுழைந்து ஆய்வு செய்தனர். அப்போது அந்த வீட்டில் கஞ்சா பட்டலங்கள் சிறிது பாக்கெட்டுகளாக பார்சல் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த வீட்டில் சோதனை நடத்தியதில் சுமார் 2 கிலோ கஞ்சா பட்டலங்களை போலீசார் பறிமுதலும் செய்தனர். மேலும் அந்த வீட்டில் இருந்த ஜோதி வயது 36 என்ற பெண்ணையும் குறுக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் வயது 35 என்ற நபரையும் கைதும் செய்தனர். இவர்கள் இருவர் மீதும் வழக்குப்பதிவு செய்த புளியந்தோப்பு போலீசார் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.